மக்களை மதத்தால் பிரிப்பவர்களுக்கு திராவிட மாடல் அரசு என்றால் என்ன என்பது புரியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் திமுக ஆட்சியின் இரண்டாண்டு சாதனைகளை விளக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முதலமைச்சர் கலந்து கொண்டு ஈடில்லா ஆட்சி ஈராண்டே சாட்சி என்ற திமுக ஆட்சியின் சாதனை மலரை வெளியிட்டார் மேலும் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு ஓய்வூதிய பயன்களையும் வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெண் மற்றும் நான் முதல்வன் திட்டங்களின் கீழ் ஆணைகளையும் வழங்கினார் முன்னதாக திமுக ஆட்சியின் இரண்டாண்டு கால சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சியையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த இரண்டு ஆண்டுகால திமுக ஆட்சியில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக கூறினார் தமிழ்நாட்டின் எட்டு கோடி மக்களும் ஆண்டு கால திமுக ஆட்சியால் ஏதோ ஒரு வகையில் பயன்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார் தொழிலாளர்கள் மாணவர்கள் பெண்கள் விளிம்புநிலை மக்கள் என அனைத்து தரப்பினரின் முன்னேற்றத்திற்காகவும் திராவிட மாடல் அரசு பாடுபட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் திராவிட மாடல் அரசு என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு தாம் பதிலளிக்க தேவையில்லை என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அது அறிவார்ந்த மக்களுக்கு தெரியும் என்று கூறினார் திராவிட மாடல் அரசின் முகமாக இருப்பது ஜனநாயகம் சமூக நீதி சமத்துவம் என்றும் அவர் தெரிவித்தார் திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய புன்னகையுமே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று திருக்குறள் சொல்லுது எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்வது திராவிட மாடல் மக்களை சாதியால மதத்தால அதிகாரத்தால ஆணவத்தால பிரிச்சு பார்க்கிறவங்களுக்கு திராவிட மாடல்னா புரியாது தமிழ்நாட்டுக்கு விடிகள் ஏற்படும் என்ற நம்பிக்கையோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சு ஆட்சியில் உட்கார வச்ச மக்களுக்கு அறிவார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட மாடல் என்றால் என்ன அப்படிங்கிறது நல்லா புரியும்